வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினம்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட மூலிகை மகாத்மம் பகுதியில வெவ்வேறு மூலிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு மூலிகை மகாத்மம் பகுதியில எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை சிறு புல்லடி. இந்த மூலிகை வந்து பூண்டு வகையை சேர்ந்த தாவரம். இதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னாக்கா சிறிது கார்ப்பு கசப்பும் உடைய தன்மை உடையது. இது இரண்டு வகைப்படும், ஒன்று புல்லடி, இன்னொன்று சிறு புல்லடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறு புல்லடியை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டுக்குமே ஒரே குணம்தான், இலைகளில் சற்று வித்தியாசமாக இருக்கும், ஆனால் மருத்துவ குணங்கள் ஒன்றே தான். இப்போ இந்த சிறு புல்லடி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய கழிவுகளை, அதாவது நம்மளுடைய உடலுக்கு தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே சமயத்தில் நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய வயிற்றிலிருந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த பேதி கழிச்சல் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பேதி வந்துருச்சுனாலே ரொம்ப தாங்க முடியாது, ரொம்ப நர்வஸ் ஆகிடுவாங்க, பலகீனமாகி அவர்களுக்கு அந்த வாத சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கும் காரணமாக அமைந்துவிடும். அதுபோல இருக்கிறவர்களுக்கு அந்த சீத பேதியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதுபோலவே தாய்மார்களுக்கு, அதாவது பிரசவமான குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு நல்ல தாய்ப்பால் பெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தாய்ப்பால் கொடுக்கின்ற தாய்மார்களுக்கு உடலுக்கு நல்ல வலுவையும் அந்த தாய்ப்பாலில் ஏற்படக்கூடிய சத்துக்களையும் அதிகப்படியாக மிகையூட்டக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. குழந்தைகளுக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்குற காலங்களில் அந்த தாய்மார்கள் இந்த மூலிகையை பயன்படுத்தி சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தை அந்த தாய்ப்பாலை குடிக்கும்பொழுது அந்த குழந்தைக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் நினைவாற்றல் பெருகுவதற்கும் நரம்பு தளர்ச்சிகளே வராது. பொதுவாகவே நம்மளுடைய உடலுக்கு வந்து சிறு வயது முதலே நம்ம தாய்ப்பால் அருந்துவது காலம் முதலே தாய்மார்கள் இது போன்ற மூலிகைகளை சாப்பிட்டுக்கிட்டு தாய்ப்பால் கொடுக்கலாம். ஆனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த மூலிகையும் சாப்பிடக்கூடாது, எங்களை கேட்காம என்ன சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு என்ன வைக்கக்கூடாது, இந்த நாட்டு மருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லிடுவாங்க. இவங்களும் பயந்துக்கிட்டு எந்த கீரை வகைகளும் எந்த காய்கறியோ பழங்களோ எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் 6 மாதத்துக்கு மேலே யாராலையுமே குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்கு மிகவும் சிரமப்படுகின்ற பெண்கள் தான் இன்னைக்கு இருக்கின்றாங்க. அதனால் இது போன்ற மூலிகைகளால் எந்த பக்க விளைவுகளும் யாருக்குமே வருவது கிடையாது. இதெல்லாம் ஆதாரபூர்வமான உண்மை, நமக்கு சித்தர்கள் சொல்லிட்டு போன இந்த உண்மைகள். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சிறு புல்லடியினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே உடல் வலி, தசைகளில் ஏற்படக்கூடிய வலி, கட்டுப்படுத்த முடியாத வலி, எதனால் வலி வருதுன்னே தெரியாது. நிறைய பேருக்கு இன்னைக்கு தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக பெண்களுக்கு தான், 70% பேர் பெண்களுக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனையால் அவதிப்படுறாங்க. அப்போ இந்த தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மருந்துன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வந்து ஒரு குழப்பம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த தசைகள் முழுவதும் வலி, அவர்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது, நாள் முழுவதுமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ரொம்ப சோம்பலாக இருக்கும். அது போன்ற அந்த தசை வலியை போக்குவதற்கு இந்த சிறு புல்லடி மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை ஒத்தடம் கொடுக்கும் முறை மூலமாக ஒத்தடம் கொடுக்க முடியும். மேலும் இதனுடைய வேரை நன்றாக நீரில் இட்டு காய்ச்சி அந்த நீரை வடிகட்டி குடிநீராக பயன்படுத்தி கொண்டு வரும்பொழுது வயிற்றில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல்கள், மலபந்தங்கள், அதாவது மாந்தம் என்று சொல்லக்கூடிய நோய், பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தான் அந்த மாந்த நோய் வந்துடும். அந்த மாந்த நோய் வந்ததுனாக்கா சீத கழிச்சல், அதை நிற்கவே நிற்காது, போயிட்டே இருக்கும், வயிற்றால் போயிட்டே இருக்கும், அந்த மாந்தத்தை நிறுத்தவே முடியாது. நிறைய 8 வகையான மாந்தங்கள் இருக்கு, அந்த 8 வகையான மாந்தங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சிறு புல்லடி மூலிகைக்கு இருக்கிறதால குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பத்திய முறைகள் இதுக்கு அறவே கிடையாது, பத்திய முறைகள் என்பது இதற்கு கிடையாது. சமையலில் சமைத்து கூட உண்ண முடியும், காரணம் இது அத்தனைக்கும் நமக்கு உடலுக்கு நல்ல வலுவை தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு அதிக வேலை பளு காரணமாகவும் அலைச்சல், இன்னைக்கு 2-வீலர் 4-வீலர்ல நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இரவு நேரங்களில் நிறைய கண் விழித்து வேலை செய்ய வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு இந்த மன உளைச்சல், அதாவது ஸ்ட்ரெஸ் என்று சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த மன உளைச்சல் உள்ளவர்களுக்கும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி வந்துச்சுன்னா அவங்களால கொஞ்ச நாள் தான், ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஓடி ஓடி வேலை செய்வாங்க,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செஞ்ச வேலை மேலேயே அவர்களுக்கு ஈடுபாடு இருக்காது. அந்த மாதிரி அந்த நரம்பு தளர்ச்சி வந்தவர்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த தளர்வடைந்த நரம்புகளை சுருங்க செய்து வலுவடைய செய்யக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இந்த சிறு புள்ளடி மூலிகை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்க்கரை நோய், அதாவது அதை நோயின்னு சொல்ல முடியாது, அது ஒரு குறைபாடு, நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுன்னே சொல்லலாம். அது போன்ற அந்த சர்க்கரை நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வரக்கூடிய பல சிம்டம்ஸில் வந்து முக்கியமான சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பசி, அந்த பசி அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் சிறுநீரை அடிக்கடி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய பசியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு. நம்ம ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு சில நோய்களினுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு பெரிய நோயெல்லாம் நமக்கு வந்து விடுகிறது. அப்போது இந்த சர்க்கரை நோய் வந்தவர்களுடைய பசியை கட்டுப்படுத்துவதற்கு தனியாக மாத்திரை சாப்பிட முடியாது. பொதுவாக டாக்டர்கிட்ட போனோம்னா சர்க்கரை நோய்க்குன்னு அந்த இன்சுலின் சுரப்பதற்கு தேவையான அந்த மருந்துகளை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மருந்தை சாப்பிடும்போது அவர்களுக்கெல்லாம் அந்த பசியை கட்டுப்படுத்த முடியுமான்னா முடியாது. அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நமக்கு சுகர் குறைஞ்சி போயிடுது, அதனால் சுகரினுடைய அளவு அதிகமாகிடுச்சு, அதனால தான் நமக்கு பசி அதிகமாக வருது அப்படின்னு போய் மருந்தை ஒரு வேளை எடுத்தவங்க ரெண்டு வேளை எடுப்பாங்க, ரெண்டு வேளை மருந்து எடுத்தவங்க மூணு வேளை, அப்புறம் டோஸ் இல்லைன்னா அதிகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு போகிறதுனால அந்த மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது இருக்க இருக்க என்ன மருந்துகளினுடைய ஆதிக்கம் உடம்பு அதிகமாகி அவர்களுடைய அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் அவர்கள் உடம்பு இழந்து விடுகின்றது. அப்போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட அதிக பவர் உள்ள மருந்தை கொடுத்தாலும் வேலை செய்கிறதில்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அவங்க மூலிகைக்கு தான் வர்றாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது. அப்போது நம்ம ஆரம்ப கட்டத்து முதலே இது போன்ற மூலிகைகளை தெரிந்து வைத்து கொண்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பசியை அடக்கக்கூடிய தன்மை இந்த சிறு புள்ளடி மூலிகைக்கு இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மூலிகையை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த சிறு புள்ளடி மூலிகை சாறு எப்படி தயாரிப்பது அப்படிங்கிறத பற்றியும் அது வேறு எந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்க ஐயா. இந்த சிறு புள்ளடி மூலிகை நம்ம வந்து சுத்தம் செய்து இந்த கீரையை தனியாக ஆய்ஞ்சி வச்சுருக்கின்றோம். இப்போ நம்ம இந்த சிறு புள்ளடி மூலிகையை பால் சேர்த்து அரைக்கப் போகின்றோம். இது போல் நன்றாக அரைச்சிக்கிட்டு நம்ம பால்லையே வடிகட்டி கலந்து சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது இந்த கீரைகள் இந்த இலைகள்லாம் இருந்ததுன்னா குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரம் குடிக்க மாட்டாங்க, அதனால் இதை வடிகட்டி கொடுப்பது மிகவும் நல்லது, குழந்தைங்க ஈஸியாக குடிச்சிருவாங்க. இப்போ நமக்கு தேவையான இந்த சிறு புள்ளடி மூலிகை சாறு தயாராகிடுச்சு. இதை வந்து தண்ணியில் நம்ம வந்து காய்ச்சி குடிக்கலாம், இல்லை சமூலமாக நிழலில் உலர்த்தி பொடி செய்து சூரணமாக வைத்து கொண்டு பயன்படுத்தலாம். பாலில் அரைத்து காலை மாலை என்று இரண்டு வேளையும் அரை அவுன்ஸ் வீதம் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சிறு வயது குழந்தைகளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய இந்த மலபந்தம், மாந்தம் என்று சொல்லக்கூடிய நோய், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அஜீரண கோளாறுகள், இன்னைக்கு நிறைய குழந்தைங்க இந்த பவுடர் பால்லாம் சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி கொடுப்பதன் மூலமாக சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று தினங்களுக்கு அவர்களுக்கு அதாவது மோஷனே வராது, ஆனால் மலை கட்டு அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ அவர்கள் வந்து ஆள் தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா புஷ் புஷுன்னு இருப்பாங்க, ஆனால் வந்து
நல்ல ஒரு எடையுள்ள குழந்தையா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த மலக்கட்டு உள்ள குழந்தைகளுக்கு, அஜீரண கோளாறு உள்ள குழந்தைகளுக்கும் இதை ஒரு 5 முதல் 10 ml வரை காலையில் வெறும் வயிற்றில் கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த அஜீரண கோளாறு நீங்க பெறும். வயிற்றில் உள்ள மல கிருமிகள் வெளியேற்றப்பட்டு இரத்தத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உடையது இந்த சிறு புள்ளடி மூலிகை. இன்றைக்கு இந்த மூலிகையை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா. இந்த ஒரு மூலிகையில வந்து ஏராளமான பயன்கள் இருக்கு. அதுவும் முக்கியமா குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு மூலிகை அப்படிங்கறத வந்து எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றிமா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில சிறு புள்ளடி அப்படிங்கிற மூலிகையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு வேறொரு மூலிகையோட சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.